மகிந்த விநியோகத்து மகா சங்கத்தினர் களத்தில் 1000 பிக்குகள் என்று கொழும்பு வருகை. சாணக்கியனுக்கு தடை, மேன்முறையீட்டுக்கு முடிவு, சுமந்திரன் தெரிவிப்பு. பதவி விலகுமாறு கடும் அழுத்தம், அபயராம விகாரைக்கு சென்றார் மகிந்த. இந்திய மக்களின் மருத்துவ அன்பளிப்புகள் இலங்கை மக்களின் கைகளில். இடைக்கால அரசாங்கத்திற்கு இடமில்லை, ஜனாதிபதிக்கு ஆளும் கட்சி நெருக்கடி. மே தினத்தை துக்க நாளாக வீடுகளிலிருந்து பிரார்த்தனை செய்வோம், இலங்கை தமிழராசிரியர் சங்கம். தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் தொடர்பில் சிங்கள மக்கள் கேள்வி கேட்க வேண்டும், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். 11 தமிழறிஞர்கள் கடத்தல், முன்னாள் கடற்படை தளபதிக்கு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு. இலங்கையில் 60 வகையான மருந்து பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டது, வெளியானது வர்த்தமானி. பண்டார நாயகவின் கண்களை மூடி காட்டப்பட்டது கருப்பு துணி. நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாக்கவே இடிக்கால அரசை ஸ்தாபிக்க முயற்சிக்கிறோம், மைத்ரிபால. அதிகாரத்தை வழங்கிய மக்களுக்கு அதனை மீளப்பெறும் உரிமை இருக்கிறது, மகிந்த தேசப்பிரிய. மே 1 மற்றும் 3 தேதிகளில் மீன் துண்டிப்பு இல்லை. பிரதமரை பதவியிலிருந்து நீக்க முடியாது, ஜனாதிபதி அறிவிப்பு. பிரதமர் மகிந்த ராஜபக்ச நாரஹின்பிட்டி அபயராம விகாரைக்கு சென்று முரண்தட்டுவே ஆனந்த தேரரை சந்தித்துள்ளார். பிரதமர் மற்றும் அமைச்சரவையை ராஜினாமா செய்யுமாறு ஆளும் கட்சி உறுப்பினர்கள் பலர் கோரிக்கை விடுத்துள்ள நிலையிலேயே இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பு தொடர்பில் கருத்து தெரிவித்த ஆனந்த தேரர், இந்த கலந்துரையாடல் ஒன்றும் புதிதல்ல எனவும், பிரதமர் அபயராம விகாரைக்கு வலிமையாக வருகை தருபவர் எனவும் தெரிவித்துள்ளார். அவரது நன்றியுள்ள தலைவர் என்று ஆனந்த தேரர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்திய மக்களால் அன்பளிப்பு செய்யப்பட்ட பெருந்தொகை மருந்து பொருட்கள் மற்றும் இதர மருத்துவ பொருட்கள் இலங்கைக்கு எடுத்து வரப்பட்டுள்ளன. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லி கொழுப்பில் வைத்து இலங்கையின் சுகாதார அமைச்சர் சென்னை ஜெயசுமனவிடம் இந்த மருத்துவ பொருட்களை சம்பிரதாயபூர்வமாக கையளித்துள்ளார். இந்திய கடற்படை காப்பலான கேரியால் இந்த மருத்துவ பொருட்களை இலங்கைக்கு எடுத்து வந்ததாக இந்திய உயர்ஸ்தானிகரகம் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. பேராதனி போதனா வைத்தியசாலையின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த மருத்துவ பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளதாக உயர்ஸ்தானிகரகம் தெரிவித்துள்ளது. இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மார்ச் மாதம் 2022 இலங்கைக்கு பயணம் செய்தபோது போதனா வைத்தியசாலையில் அத்தியாவசிய பொருட்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து குறித்த வைத்தியசாலைக்கு உதவுவது குறித்து ஆராயுமாறு இந்திய அமைச்சர் இந்திய தூதுவரிடம் தெரிவித்திருந்தார். இதன் அடிப்படையிலேயே தற்போது மருந்துகள் எடுத்து வரப்பட்டுள்ளன. இதேவேளை இலங்கையின் அனைத்து பகுதிகளிலும் இயங்கும் பல்வேறு மருத்துவ நிறுவனங்களின் குறிப்பிட்ட கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கும் வகையில் மேலும் அதிகமான மருந்து பொருட்கள் இந்தியாவிலிருந்து எடுத்து வரப்படவுள்ளதாக இந்திய உயர்ஸ்தானிகரக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உணவு மருந்து போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்காக இந்தியா வழங்கியுள்ள 1 பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் வரியின் கீழ் மருத்துவ பொருட்களுக்காக 200 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இடைக்கால அரசாங்கம் எதை நடைமுறைப்படுத்த தயாராகிறது என்பதை முதலில் ஜனாதிபதியிடம் கேட்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது. அதன் பின்னரே கட்சியில் இணைவதா இல்லையா என்பது குறித்து தீர்மானிக்கப்படும் என கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். இடைக்கால ஆட்சி என்பது அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லாத புதிய கருத்து என்றும், கட்சி என்ற வகையில் அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறுகிறார். இது தொடர்பில் ஜனாதிபதி இதுவரையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிற்கு அறிவிக்கவில்லை எனவும், எதிர்காலத்தில் ஜனாதிபதியின் கருத்துக்களையும் பெற்றுக்கொள்ள எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கட்சியின் நிலைப்பாடு ஜனாதிபதியின் யோசனைக்கு எதிரானது அல்ல எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள 108 அகதி முகாம்களில் 58,843 இலங்கை தமிழ் அகதிகளும், முகாமிற்கு வெளியே 34,135 இலங்கை அகதிகளும், ஒடிசாவில் 54 இலங்கை அகதிகளும் வாழ்ந்து வருவதாக இந்திய உள்துறை அமைச்சகம் 2020 தொடக்கம் 2021 ஆண்டு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அத்துடன் இந்தியாவில் 72,312 திபெத்திய அகதிகள் வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சகத்தின் தகவல்படி ஜூலை 1983 முதல்
ஆகஸ்ட் 2012 வரையிலான 304,269 இலங்கை அகதிகள் இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கின்றனர். அவ்வாறு இந்தியாவுக்குள் வரும் இலங்கை அகதிகளை மீண்டும் இலங்கைக்கு திருப்பி அனுப்பும் இறுதி நோக்கத்துடன் மனிதாபிமான அடிப்படையில் அவர்களுக்கு நிவாரணம் வழங்குவது இந்திய அரசின் அணுகுமுறை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் மாதம் 1995 வரை 99,469 அகதிகள் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் என்றும், அதற்கு பிறகான காலத்தில் திட்டமிட்ட வகையிலான திருப்பி அனுப்பும் நடவடிக்கை எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. சில அகதிகள் அபயர்களாகவே இலங்கைக்கு திரும்பிவிட்டனர் அல்லது சிலர் வேறு நாடுகளுக்கு சென்றுவிட்டனர் என சொல்லப்பட்டுள்ளது. ஒவ்வொரு அதிபரும் ஆசிரியரும் மே தினமான இந்த நாளை துக்க நாளாக கருதி அவரவர் வீடுகளிலிருந்து பிரார்த்தனை செய்வோம் என இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. உலக தொழிலாளர் நாளாம் மே 1ஆம் தேதி உலகில் வாழும் ஒட்டுமொத்த தொழிலாளர்களின் எழுச்சி நாளாகும். இந்த நாளில் தொழிலாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எழுச்சியை வெளிப்படுத்தும் நாளே மே தினம். இலங்கையில் வாழுகின்ற அத்தனை தொழிலாளர்களும் தற்போது வாழ்வதற்கு வழியின்றி வாழ்க்கைக்காக போராடுகின்றனர். ஆசிரியர்களின் அடிப்படை சம்பளமாக 200,000 தந்தாலும் இன்றைய நிலையில் வாழ முடியாது. அதுபோன்று அத்தனை உழைப்பாளர்களும் அடுத்த வழி உணவுக்கு அலையும் நிலை என்று உருவாகியிருக்கின்றது. இந்த நிலைக்கு இலங்கையில் உள்ள அத்தனை அரசியல் கட்சி உறுப்பினர்களும் காரணம் என்பதனை வலியுறுத்தி எளியோர் என்று வீதியில் இறங்கியுள்ளனர். வருடந்தோறும் நாம் நடத்தும் மேதின பேரணியாலோ கூட்டங்களாலோ எதுவும் நடத்திவிடப் போவதில்லை. இது கடந்த கால வரலாறு. இந்த நாளை அரசியல்வாதிகளே தமக்கு சாதகமாக பயன்படுத்துகின்றனர். இதுவே காலம் காலமாக நடைபெறுகின்றது. இவ்வருடம் வரும் மே மாதம் நாளை வாழ வழியில்லாத தூக்க நாளாக இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் பிரகடனப்படுத்துகின்றது. இவ்வருடம் இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் எந்த மேதின ஊர்வலத்திலும் மேதின கூட்டங்களிலும் பங்கு பெற்றுவதில்லை என தீர்மானித்துள்ளது. நாடு சுபீட்சம் அடைந்து அமக்கு வாழ வழி ஏற்படுமாக இருந்தால் 2023 மே மாதம் 1ஆம் தேதி உலக தொழிலாளர் நாளாக எழுச்சியுடன் கொண்டாடுவோம். சிங்கள மக்களாக எங்களுக்கு இவ்வளவு அநீதியை விளைவித்த இந்த அரசாங்கம் தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் எவ்வளவு அநீதியை விளைவித்திருக்கும் என்று சிங்கள மக்கள் கேட்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கொட்டஞ்சேனி மற்றும் கொழும்பு புறநகர் பகுதிகளில் 11 தமிழ் இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுடு உள்ளிட்ட 14 கடற்படையினருக்கு எதிராக வழக்கு எதிர்வரும் செப்டம்பர் 6ஆம் தேதி 3 நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. முன்னாள் கடற்படை தளபதி வசந்த ஹரண்டாகொடவுக்கு எதிரான வழக்கின் விசாரணையை மறு அறிவித்தல் வரை ஒத்திவைக்குமாறு சிரேஷ்ட அரச சட்டத்தரணி ஜொஹான் அபி விக்ரம மேன்முறையீடு செய்து உயர்நீதிமன்றத்தில் மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் அனுமதித்துள்ளது. நீதியரசர்களான சாம்பா ஜானகி ராஜரத்ன, அமல் ரணராஜ மற்றும் நவரத்னம் ஆரத்சிங் ஆகியோர் அடங்கிய மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. கொழும்பு மற்றும் புறநகர் பகுதிகளில் 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த ஹரணாகுடு மற்றும் 14 கடற்படையினர் தொடர்ந்த வழக்கை விசாரிப்பதற்காக பிரதமர் நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒன்றை நியமித்துள்ளார். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நிலந்த சம்பத் முனசிங்க, சுமித் ரணசிங்க, சஞ்சித் நிலங்க சேனாரத்ன, நலின் பிரசன்ன விக்ரம சூரிய, ஆண்டன் பெர்னாண்டோ, முன்னாள் கடற்படை பேச்சாளர் டிகேபி தசநாயக்க, ராஜபக்ச, பத்ர ரோஹன் கலாஹி கித்ரிசி, அனுரதுசார, மெண்டிஸ் கே காமினி, சந்தன பிரசாத் ஹெட்டி ஆராய்ச்சி, உப்புல் சாமிந்த, நந்தபிரிய ஹெட்டி, சம்பத் ஜனககுமார மற்றும் முன்னாள் கடற்படை தளபதி வசந்தகுமார ஜெயதேவ ஹரண்டாகொட இன்றைய தினம் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது முன்னாள் கடற்படை தளபதி வசந்த ஹரணாகொட தவிர்த்த ஏனைய 14 குற்றவாளிகளும் நீதிமன்றில் ஆஜராகியிருந்தனர். வழக்கின் 14வது குற்றவாளியான முன்னாள் கடற்படை தளபதி வசந்த ஹரண்டாகொட தன்னை பிரதிவாதியாக பேரிட்டமைக்கு எதிராக உச்சநீதிமன்றில் மேன்முறையீடு செய்துள்ளதாக மனுதாரர் சார்பில் ஆஜரான சிரேஷ்ட அரச சட்டத்தரணி ஜொஹான் அபி விக்ரம தெரிவித்தார்.
மேன்முறையீட்டு மனு மீதான விசாரணை முடிவடையும் வரை வழக்கை ஒத்திவைக்குமாறு சிரிஸ்ட அரச சட்டத்தரணி ஜொஹான் அபி விக்ரம நீதிமன்றில் கோரிக்கை விடுத்தார். முன்வைக்கப்பட்ட அனைத்து கோரிக்கைகளையும் பரிசீலித்த நீதிமன்றம் புகார்தாரரின் கோரிக்கையை ஏற்று செப்டம்பர் 6 தேதி வழக்கை மீண்டும் அழைக்க உத்தரவிட்டுள்ளது. மருந்துகளின் விலையை 40% அதிகரித்து சுகாதார அமைச்சர் சென்னை ஜெயசுமனவினால் அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி 60 வகையான மருந்துப் பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 500 மில்லிகிராம் பாராசிட்டமால் மாத்திரையின் விலை 4.46% அதிகரிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இன்சுலின் சொலியூபல் ஹியூமனோசி மருந்தின் விலை 2,702.41% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அரசுத் தலைவர் கோட்டாபய ராஜபக்சவை பதவி விலகுமாறு கோரி அரசுத் தலைவர் செயலகத்திற்கு முன்பாக காலிபோத்தடலில் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டம் இன்றுடன் 20 நாட்களை கடந்துள்ளது. காலிபோத்தடலில் உள்ள முன்னாள் பிரதமர் SWRT பண்டார நாயக்கவின் சிலைக்கு கருப்பு ரிப்பன் கட்டி ஆர்ப்பாட்டக்காரர்கள் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அத்துடன் எழுந்திருங்கள் என்ற பதாதிகையும் அவர்கள் வைத்திருந்தனர். மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் ஆர்ப்பாட்டம் ஒன்றில் பங்கு பெற்றுவதற்கு தடை விதித்த களுவாஞ்சிக்குடி நீதிவான் நீதிமன்றம் நேற்று முன்தினம் விடுத்த உத்தரவுக்கு எதிராக மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படும் என்று ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் நேற்று ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பாக நேற்று களுவாஞ்சிக்குடி நீதிவான் நீதிமன்றத்தில் அவர் முன்னிலையாக சமர்ப்பணங்களை முன்வைத்த பின்னர் தனது உத்தரவில் சில மாற்றங்களை களுவாஞ்சிக்குடி நீதிவான் செய்த போதிலும் அவற்றில் திருப்தி இல்லை என தெரிவித்து நீதிவானின் உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சுமந்திரன் சொன்னார். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் திரு சாணக்கியனுக்கு எதிராக வழங்கப்பட்ட தடை உத்தரவை மீளப்பெறுமாறு கோரி இன்றைக்கு நடத்த நீதிமன்றத்திலே சாசனங்களை மேற்கொள்கின்றோம். போலீசார் பொய்யான தகவலின் அடிப்படையிலே, அதாவது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிறார் என்ற அடிப்படையிலே இந்த உத்தரவு பெறப்பட்டுள்ளதாகவும், இப்படியான உத்தரவுகள் பொய்யான தகவலின் அடிப்படையிலே பெறப்பட முடியாதென்றும், அதனாலே அதனை மீளப்பெறுமாறும் நாங்கள் செய்த விண்ணப்பத்தை நீதிதான் நிராகரித்திருக்கிறார். நிராகரித்ததற்கு காரணமாக அவர் சொன்ன விடயம், ஆர்ப்பாட்டம் செய்ய முடியாதென்று கட்டளை கொடுக்கப்படவில்லையா? ஆர்ப்பாட்டம் செய்கிற போது வீதிக்கு குறுக்காக வீதியை மறுக்கவோ அல்லது தடைகளை ஏற்படுத்தவோ பொது சொத்துக்கோ தனியார் சொத்துக்கோ சேதம் விளைவிக்கக்கூடாது என்று தான் உத்தரவு கொடுக்கப்பட்டிருப்பதாகவும், ஆகையினாலே அதனை முற்றாக நீக்கவில்லை என்றும், ஆனால் அதை மாற்றி அமைப்பதாகவும், அதாவது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஒழுங்கு செய்து நடத்துகிற ஆர்ப்பாட்டத்திலே இப்படியான விடயங்கள் இடம்பெறக்கூடாது என்பது மட்டும்தான் இன்றிலிருந்து அமுலாக இருக்கும் என்ற உத்தரவும் ஆக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவை பெறுவதற்கு அடிப்படையாக களுவாஞ்சி போலீசார் தாக்கல் செய்த தகவல் அப்பட்டமான பொய் என்ற வாதத்துக்கு போலீசாரும் அதை ஏற்றுக்கொண்டதாக பதில் சொன்னார்கள். பிரதேச சபை உறுப்பினர்கள் மிகவும் அமைதியான முறையிலே ஒரு ஆர்ப்பாட்டம் செய்தார்களாம். ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இணைந்து கொண்டால் அதிலே கூட்டம் கூடுதலாக வந்துவிடும் என்று தாங்கள் பயந்து இந்த உத்தரவை பெற்றதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகையினாலே அப்படி அவர் இதையும் ஒழுங்கு செய்யவில்லை. அவர் ஒழுங்கு செய்வதாக சொன்ன தகவல் பொய்யான தகவல். அந்த பொய்யான தகவலின் அடிப்படையில் நீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருக்க முடியாது என்று சொன்ன சமர்ப்பணத்துக்கு நீதிமன்ற உத்தரவிலே ஒரு பதில் கிடைக்காத காரணத்தினாலே இன்றைக்கு செய்யப்பட்ட உத்தரவுக்கு எதிராக உடனடியாக மேன்முறையீடு செய்வோம். ஏனென்றால் நாடெங்கும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நிகழ்கின்றன. நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற போதே கண்டியிலிருந்து கொழும்புக்கு பிரதான எதிர்கட்சி வீதி முழுவதையும் மறைத்து
ஊர்வலமாக செல்கிறார்கள். அலரி மாளிகைக்கு வழியாக வெளியிலே ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடாது என்று போலீசார் தடை உத்தரவு கோரியதை நீதிமன்றம் மறுத்திருக்கிறது. நேற்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டம் செய்வதாக போலீசார் கொடுத்த பொய்யான தகவல், அந்த தினம் நேற்றைய தினம் பொது வேலை நிறுத்தம் நடைபெற்ற தினம், தொழிற்சங்கங்கள் எல்லாம் நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. ஆகையினாலே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை, மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினரை குறிவைத்து போலீசார் எடுத்துக்கொள்ள இந்த உத்தரவு செல்லுபடியற்றது என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அதற்கு மிதவான் நீதிமன்றத்திலே தகுந்த நிவாரணம் கிடைக்காத காரணத்தினாலே இதற்கு எதிராக மேலாய்வு விண்ணப்பம் ஒன்று உடனடியாக செய்யப்படும். இடைக்கால அரசாங்கம் தொடர்பில் ஜனாதிபதியுடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை சாதகமானதாக அமைந்துள்ளது. புதிய பிரதமர் தலைமையில் சர்வ கட்சிகளையும் உள்ளடக்கிய வகையில் அமைச்சரவையை ஸ்தாபிக்க ஜனாதிபதி இணக்கம் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை அவருக்கு கிடையாது. நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாக்கவே இடைக்கால அரசாங்கத்தை ஸ்தாபிக்க முயற்சிக்கிறோம் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் காரியாலயத்தில் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், நாடு தற்போது எதிர்கொண்டுள்ள அரசியல், பொருளாதார மற்றும் சமூக நெருக்கடி தீவிரமடைந்துள்ளது. பிரச்சினைக்கு தீர்வு காண்பது தொடர்பில் 11 பங்காளி கட்சிகளுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருகிறோம். அரசாங்கத்திற்கு எதிராக மக்களின் போராட்டம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதே தவிர குறைவடையவில்லை. அரசு சேவையாளர்கள் முதன்முறையாக அரசாங்கத்திற்கு எதிராக பீதிக்கிறங்கியுள்ளதையும், 1000 தொழிற்சங்கத்தினர் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதையும் அலட்சியமாக கருத முடியாது. அரசாங்கம் தொடர்பில் மக்கள் கொண்டுள்ள நிலைப்பாட்டுக்கு அரசாங்கம் மதிப்பளிக்க வேண்டும். சகல கட்சிகளையும் ஒன்றிணைத்து இடைக்கால அரசாங்கத்தை ஸ்தாபிக்க ஜனாதிபதி இணக்கம் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் புதிய அரசாங்கத்தின் கட்டமைப்பு தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டது. புதிய பிரதமர் தலைமையில் இடைக்கால அரசாங்கத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்பதை அரசாங்கத்திலிருந்து விலகி பாராளுமன்றத்தில் சுயாதீனமாக செயற்படும் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள், உறுப்பினர்கள் கூட்டாக அறிவித்தனர். புதிய பிரதமர் உட்பட 15 to 20 வரையிலான அமைச்சர்களை உள்ளடக்கிய வகையில் அமைச்சரவையை ஸ்தாபிக்க ஜனாதிபதி இணக்கம் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றில் அங்கம் வகிக்கும் சகல கட்சிகளையும் உள்ளடக்கிய வகையில் இடைக்கால அரசாங்கம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டார். இடைக்கால அரசாங்கம் தொடர்பில் ஜனாதிபதி எதிர்வரும் நாட்களில் ஐக்கிய மக்கள் சக்தியினருடனும் மக்கள் விடுதலை முன்னணியுடனும் பேச்சுவார்த்தையினை முன்னெடுக்க உள்ளார். சுதந்திர கட்சியும் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கும். அரசாங்கத்தை பாதுகாக்கும் நோக்கம் நமக்கு கிடையாது. தற்போதைய நிலையில் ஜனாதிபதியை பதவி நீக்கம் செய்ய முடியாது. பொது தேர்தல் ஒன்றை நடத்தும் சாதகமான சூழல் நாட்டில் கிடையாது. சமூக கட்டமைப்பில் தோற்றம் பெற்றுள்ள நெருக்கடிக்கு இடைக்கால அரசாங்கத்தை ஸ்தாபித்து அதனூடாக குறுகிய கால தீர்வை கண்டு பெற்றுக்கொள்வது அவசியமாகும். இடைக்கால அரசாங்கத்தை ஸ்தாபித்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுமாறு மகா சங்கத்தினர் உட்பட மத தலைவர்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறார்கள். இடைக்கால அரசாங்கத்தினூடாக அரசியல் அமைப்பின் 20th திருத்தம் முழுமையாக ரத்து செய்யப்பட்டு 21st திருத்தம் நிறைவேற்றப்பட்டு ஜனாதிபதியின் அதிகாரங்கள் குறைக்கப்படும். அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி தான் பதவியில் உள்ளேனா என எண்ணுவார் என்றார். அதிகாரத்தை வழங்கிய மக்களுக்கு அதனை மீளப்பெறும் உரிமை இருக்கிறது. எனினும் அந்த உரிமை அரசியல் அமைப்பில் உள்வாங்கப்படுமாயின் மக்களால் தெரிவு செய்யப்படும் பிரதிநிதிகளை அவர்களாலேயே பதவியில் இருந்து நீக்கும் அதிகாரம் உத்தியோகபூர்வமாக கிடைக்கப்பெறும் என்று முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரியா தெரிவித்தார். 19 அப்பாட் சென்று அதனை விடவும் ஜனநாயக ரீதியான திருத்தம் கொண்டுவரப்பட வேண்டும் என்பதே எனது நிலைப்பாடாகும். எவ்வாறு இருப்பினும் 19+ என்பது அவசியம், ஆனால் அதுவும் போதுமானது அல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நிர்வாக சேவை ஊழியர்கள் முன்னெடுத்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், மக்கள் எதிர்கொண்டுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு கோரி முன்னெடுக்கப்படும் ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவளிப்பதற்காகவே நிர்வாக சேவை ஊழியர்களும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். நாட்டில் தற்போதுள்ள ஆட்சி முறைமையை மாற்ற முடிய வேண்டும் என்பதையே அனைவரும் கோருகின்றனர். 1978 ஆண்டு முதல் நாட்டில் காணப்படும் சர்வாதிகார முறையான நிறைவேற்று அதிகார முறைமை மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் நடவடிக்கைகள் என்பவற்றில் சிக்கல் காணப்பட்டது.
இந்த பிரச்சனைகள் தற்போதுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் பாரிய அளவில் வடித்துள்ளன. எனவே இது பொருளாதார நெருக்கடியை மாத்திரம் நிவர்த்தி செய்து தீர்க்கப்படக்கூடிய பிரச்சனை அல்ல. இது என்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாடாகும். வருமாறு அழைத்தவர்களுக்கு மீண்டும் செல்லுமாறு கூற முடியுமா என்று சிலர் கேட்கின்றனர். அதற்கான உரிமை இருக்கிறது. இந்த உரிமை அரசியல் அமைப்பில் உள்ளடக்கப்படுமாயின் மக்களால் தெரிவு செய்யப்படும் மக்கள் பிரதிநிதிகளை அவர்களாலேயே பதவியிலிருந்து நீக்கும் அதிகாரம் உத்தியோகபூர்வமாக கிடைக்கப்பெறும். மக்கள் பிரதிநிதிகளை தேர்வு செய்து சிறிது காலத்தின் பின்னர் அவர்களது பொய்களை கேட்டு ஏமாந்து கொண்டிருக்க வேண்டிய நிலைமையே ஏற்படும் என்று பிரான்ஸ் எழுத்தாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த உரிமை மாற்றமடைந்து பிரதிநிதித்துவ ஜனநாயகம் பங்கு பெற்றல் ஜனநாயகம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். பாராளுமன்றத்துக்கு சமாந்தரமாக மக்கள் சபை வரியான நிலைப்பாட்டிற்கு நாம் செல்ல வேண்டும். எனவே எனது இந்த நிலைப்பாடு யாதெனில் 19 அப்பாட் சென்று அதனை விடவும் ஜனநாயக ரீதியான திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதாகும். எவ்வாறு இருப்பினும் 19+ என்பது அவசியம். ஆனால் அதுவும் போதுமானதல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்சே பிரதமர் பதவியிலிருந்து அகற்றும் நடவடிக்கையில் மகாசங்கத்தின் அணி நேரடியாக களத்தில் இறக்கப்பட்டிருக்கின்றனர். மகாசங்கத்தினர் 1000 இன்று கொழும்புக்கு வருகின்றனர். கொழும்பு சங்கத்தினருக்கும் சர்வகட்சி தலைவர்களுக்கும் இடையில் சந்திப்பு இலங்கை மன்ற கல்லூரியில் இடம்பெறவுள்ளது. சர்வகட்சி இடைக்கால அரசுக்கு கட்சித் தலைவர்கள் ஒன்றிணைப்பதற்காக ஒரு நகர்வாகவே இது கருதப்படுகிறது. இதன்போது புதிய பிரதமரின் கீழ்தான் இடைக்கால அரசு என்ற தீர்மானம் நிறைவேற்றப்படும். அதன் பின்னர் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து அரசியல் கட்சிகளின் தலைவர்களுடனும் சந்திப்பு ஒன்று இடம்பெறும். இதன்போது கட்சித் தலைவர்களுக்கு மகா சங்கத்தினர் ஆலோசனை வழங்குவார்கள் என்று ஓபல் பி சோபித தேரர் நேற்று அறிவித்தார். கொழும்பு அரசியலில் நேற்று பல்வேறு விடயங்கள் கட்டவிழ்ந்தன. பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ய போவதில்லை என மஹிந்த ராஜபக்சே திட்டவட்டமாக அறிவித்து வரும் நிலையில் புதிய பிரதமரின் கீழ் இடிக்கால அரசொன்றை ஸ்தாபிப்பதற்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே நேற்றும் பச்சை கொடி காட்டினார் என தகவல் காலியில் வெளியானது. தமது அணியுடன் நேற்று நடைபெற்ற சந்திப்பின் போது ஜனாதிபதி இதற்கான இணக்கப்பாட்டை வெளியிட்டாரெனி இலங்கையின் 6வது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவருமான மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார். அதுவே நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து கட்சிகளின் பங்களிப்புடன் தேசிய சபையொற்றை ஸ்தாபிப்பதற்கும் சந்திப்பில் இணக்கம் எட்டப்பட்டது என்றார் அவர். பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் மேற்படி தேசிய சபையின் வழிகாட்டுதல்களுடன் தான் நியமிக்கப்பட வேண்டும். அமைச்சர்களின் செயலாளர்கள் சட்டமா அதிபர் போலீஸ் மா அதிபர் உட்பட அரச நிர்வாக கட்டமைப்பின் உயர் பதவிகளுக்கான நியமனங்களும் தேசிய சபையூடாகவே இடம்பெற வேண்டும் என கொள்கை அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்டது எனவும் மைத்ரிபால சிறிசேனா தகவல் வெளியிட்டார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அரசுக்கான ஆதரவை விலகிக்கொண்டு நாடாளுமன்றத்தில் சுயாதீனமாக செயற்படும் 11 கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று முற்பகல் ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் போது நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமை, சர்வகட்சி இடைக்கால அரசு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் விரிவாக அரசு ஆராயப்பட்டுள்ளது. அவ்வழியிலேயே தற்போதைய பிரதமர் அல்லாமல் புதிய ஒருவரின் கீழ் இடைக்கால அரசை அமைப்பதற்கு ஜனாதிபதி இணக்கம் வெளியிட்டுள்ளார் என மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டார். நேற்றைய சந்திப்பு இறுதியானது அல்ல. எனவே அடுத்து வரும் நாட்களிலும் பேச்சுகள் தொடர்புள்ளன. அரசை பாதுகாப்பதற்கு நாம் இந்த முயற்சியில் இறங்கவில்லை. நாட்டில் தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கான சூழ்நிலை தற்போது இல்லை. மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே பொருளாதார பிரச்சனையை தீர்ப்பதற்கு அரசியல் ஸ்திரத்தன்மை ஒன்றும் அவசியம். அதற்காகவே சர்வகட்சி இடைக்கால அரசு யோசனையை சுதந்திர கட்சி முன்வைத்தது என்று சுதந்திர கட்சியின் அரசியல் நகர்வையும் மைத்ரிபால சிறிசேன நியாயப்படுத்தியுள்ளார். இந்த நிலையில் புதிய பிரதமரின் கீழ் சர்வகட்சி இடிக்கால அரசொன்றை அமைப்பதற்கு எதிரணிகளை ஒன்றிணைக்கும் முயற்சியில் மகா சங்கத்தினர் இறங்கியுள்ளனர். புதிய பிரதமரின் கீழ்தான் சர்வகட்சி இடிக்கால அரசு அமைய வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாகியுள்ளனர். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது கருத்து வெளியிட்ட பேராசிரியர் அகிலகட சிறிசுமன தேரர் புதிய பிரதமரின் கீழ் மட்டுப்படுத்தப்பட்ட அமைச்சரவையின் கீழ் சர்வகட்சி இடிக்கால அரசையே மகாநாயக்க தேரர்கள் எதிர்பார்த்தனர். தேசிய சபை ஊடாக நடவடிக்கை இடம்பெற வேண்டும். ஜனாதிபதியின் அதிகாரங்கள் மட்டுப்படுத்தப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தி இருந்தனர். மக்களுக்கு மெதனியே மகாசங்கத்தினர் 1000 என்று கொழும்புக்கு வருகின்றனர். இதன்போது காத்திரமான முடிவுகள் எடுக்கப்படும். மகா சங்கத்தினரின் கோரிக்கையை ஆட்சியாளர்கள் ஏற்காவிட்டால் மகாநாயக்க தேரர்களின் ஆட்சியுடன்
ஆசியுடன் அனைத்து அரசியல் கட்சிகளையும் புறக்கணிக்கும் முடிவு எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டார். மகா சங்கத்தினரின் சந்திப்பு இன்று இடம்பெற உள்ளது. இதன்போது புதிய பிரதமரின் கீழ்தான் இடிக்கால அரசு என்ற தீர்மானம் நிறைவேற்றப்படும். அதன் பின்னர் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து அரசியல் கட்சிகளின் தலைவர்களுடனும் சந்திப்பு ஒன்று இடம்பெறும். இதன்போது கட்சி தலைவர்களுக்கு மகா சங்கத்தினர் ஆலோசனை வழங்குவார்கள் என்று ஓமல் பி சோபித தேரர் நேற்று அறிவித்தார். மகா சங்கத்தினருக்கும் கட்சி தலைவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு இலங்கை மன்ற கல்லூரியில் இடம்பெற உள்ளது. சர்வகட்சி இடைக்கால அரசுக்கு கட்சி தலைவர்களை ஒன்றிணைப்பதற்காகவே ஒரு நகர்வாகவே இது கருதப்படுகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு இம்மாநாட்டுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எனினும் பங்கேற்பது குறித்து அக்கட்சி முடிவு எடுக்கப்படவில்லை என தெரிய வருகிறது. மே மாதம் முதலாம் தேதி முதல் நான்காம் தேதி வரையான நான்கு நாட்களுக்கான மின் துண்டிப்பை அமல்படுத்துவதற்கு மின்சார சபை முன்வைத்த கோரிக்கைக்கு இலங்கை பொதுமைப்பாட்டு ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. அத்துடன் எதிர்வரும் முதலாம் மற்றும் மூன்றாம் தேதிகளில் மின்வெட்டு இருக்காது என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. இதற்கமைய எதிர்வரும் புதன்கிழமை வரை 3 மணித்தியாலங்கள் 20 நிமிடங்களுக்கு மின்வெட்டு அமல்படுத்துவதற்கு இலங்கை மின்சார சபை தீர்மானித்துள்ளது. சகலரையும் ஒன்றிணைத்து அரசாங்கத்தை அமைக்க தயார் எனவும், ஆனால் பிரதமரை பதவியிலிருந்து நீக்க முடியாது எனவும், அவ்வாறு செய்வது நாட்டை சீர்குலைத்து பாரிய நெருக்கடியை ஏற்படுத்தும் எனவும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தெரிவித்துள்ளார். 11 சுயேட்சை காட்சிகளுடன் நேற்று ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். பிரதமரை நீக்கினால் நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய சர்வதேச உதவிகள் கிடைக்காமல் போகும் அபாயம் காணப்படுவதாக ஜனாதிபதி மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். புதிய அரசாங்கத்தை அமைப்பதற்கு அது அப்படி இருக்க வேண்டும். அதன் உள்ளடக்கம் என்ன, அமைச்சர்கள் யார் போன்ற ஒட்டுமொத்த திட்டத்தையும் தன்னிடம் முன்வைக்க வேண்டும் என்று ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் பிரதமரையும் அரசாங்கத்தையும் மாற்றி சர்வகட்சி அரசாங்கத்தை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விமல் வீரவம்ச விஜயதாச ராஜபக்ச ஆகியோர் ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஒன்றிணைந்து அரசாங்கத்தை அமைப்பது பிரச்சனை அல்ல, எனினும் பிரதமரை பதவி நீக்கம் செய்வது தொடர்பில் பாரிய பிரச்சனை காணப்படுவதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய நிதி நிலைமை குறித்து விளக்கமளிக்க ஜனாதிபதி நிதி அமைச்சர் அலிசப்ரியையும் அழைத்துள்ளார். நாட்டில் தற்போது நிலவும் கடுமையான நிதி நெருக்கடி குறித்து விரிவாக நிதி அமைச்சர் அலிசப்ரி பேசினார். எதிர்காலத்தில் நாடு இன்னும் கடுமையான பொருளாதார விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்றும் அவர் கூறினார். எவ்வாறாயினும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணைத்த அரசாங்கத்துடன் இணைந்து அமைச்சு பதவிகளை பெற்ற சுரேன் ராகவன் மற்றும் சாந்த பண்டார ஆகியோரின் அமைச்சுகளையாவது நீக்குமாறு தயாஸ்ரீ ஜெயசகரா ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். எனினும் இந்த குற்றச்சாட்டுக்களை மறுத்துள்ள ஜனாதிபதி அவ்வாறு செய்வது தனது நம்பகத்தன்மைக்கு குந்தகம் விளைவிக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். எனினும் சுயேட்சை குழுவை பிரதிநிதித்துவப்படுத்த துமிந்த திசாநாயக்க, சாந்திம வீரக்கொடி மற்றும் சுதர்ஷினி பெனாட்டபுலே ஆகியோர் கலந்துரையாடலை புறக்கணித்துள்ளதாக தெரிய வருகிறது.